அருகே வெளிநாட்டு போதைப் பொருட்களை பயன்படுத்திய 3 கல்லூரி மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். சூளுரை அடுத்து நீலாம்பூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் சிலர் வெளிநாட்டு போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாக காவல்துறையினருக்கு புகார் வந்த வண்ணம் இருந்தன. இதனைத் தொடர்ந்து நீலாம்பூர் பகுதியில் தனிப்படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகத்திற்கு இடமாக வகையில் 2 இளைஞர்கள் அங்கு நின்று கொண்டிருந்தனர். அவர்களை பிடித்து விசாரணை நடத்தியதில் மெத்தப்பேட்டை சென்ற உயர்கம் போதைப் பொருட்களை வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் மாணவர்களுக்கு போதைப் பொருளை சப்ளை செய்து வந்த பாளையங்கோட்டையைச் சேர்ந்த முகமது அசாரதையும் போலீசார் கைது செய்தனர். மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி அருகே தகராறில் ஈடுபட்ட 2 ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். சிப்காட் காவல் நிலைய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது சந்தேகம் அளிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்தவர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். இதில் அவர்கள் தூத்துக்குடி தெற்கு சங்கரப்பீர் பகுதியைச் சேர்ந்த வெற்றிவேல் முருகன், உத்தண்டுராஜ் என்பதும் அவர்கள் ஒருவரை வழிமறித்து பணம் கேட்டு தகராறு செய்து அறிவாளால் தாக்கி கொலை முயற்சியில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சர்வதேச யோகா போட்டியில் கோவை இல்லற பெண்கள் தங்கம் என்று புதிய சாதனை படைத்துள்ளனர். யோகா குறித்து விழிப்புணர்வு சர்வதேச அளவில் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவில் யோகா பயிற்சிகளில் ஈடுபட மாணவ மாணவிகள் மற்றும் அனைத்து தரப்பினரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் சரவணப்பட்டி நலம் யோகா மையத்தில் பயிற்சி பெற்ற 25 வயதிற்கும் மேலான பெண்கள் அண்மையில் துபாயில் நடைபெற்ற சர்வதேச யோகா போட்டியில் வெற்றி பெற்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளனர். மதுரையில் மர்ம நபர்கள் மருத்துவ கடைகளில் பெட்ரோல் குண்டு வீசி சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பழங்கானத்தம் பகுதியில் 20 ஆண்டுகளாக மருந்தகம் நடத்தி வந்த ராஜா இவரது மருந்தகத்தில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியது சென்ற சம்பவத்தை அதிர்ச்சியில் ஏற்படுத்தியுள்ளது. மதிய உணவு இடைவெளிக்காக ஊழியர்கள் உணவருந்து சென்றதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. இது குறித்து புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வரும் போலீசார் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் பெட்ரோல் குண்டு வீசி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள சட்டநாதர் கோவிலில் நடைபெற்றுள்ள கும்பாபிஷேக பணிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான சட்டநாத சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் திருநிலை நாயகி அம்மன் உடனாகிய பிரம்மேஸ்வரரின் சுவாமி அருள் பாலிக்கிறார். இக்கோவிலில் கும்பாபிஷேக விழா 32 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க அக்கோவில் நிர்வாகம் சார்பில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி, அமைச்சர்கள் என பல்வேறு முக்கிய பிரமுகர்களுக்கு அழைப்புதல் நேரில் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் உள்ளிட்டவைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா ஆகியோர் ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி அருகே குட்கா புகையிலை பொருட்களை சரக்கு ஆட்டோவில் கடத்தி வந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான கலிகள் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த சரக்கு ஆட்டோவை மடக்கி சோதனை செய்த பொழுது அதில் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்கள் சுமார் 60 கிலோ இருந்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து இருவரை கைது செய்த போலீசார் புகையிலை பொருட்களை கடத்தி வந்த ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, திருச்சி மாவட்ட தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் சுற்றுச்சூழல் பொறியாளர் சிவரஞ்சனி ஆகியோர் பக்தர்களுக்கு மஞ்சள் துணியை மற்றும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். முன்னதாக அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர்.
திண்டிவனம் அருகே பட்டாக்கத்தியில் கேக் வெட்டிய 8 பேரை போலீசார் கைது செய்தனர். வெள்ளிமேடு பேட்டி பகுதியைச் சேர்ந்த விஜய் தனது பிறந்த நாளை ஒட்டி கடந்த 17 தேதி அதே பகுதியைச் சேர்ந்த கஞ்சா குற்றவாளிகளுடன் சேர்ந்து பட்டாக்கத்தியில் கேக் வெட்டி கொண்டாடினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 8 பேரை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள அரசு மகளிர் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற சாதனை படைத்த மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் அரசு மகளிர் பள்ளியில் முதல் 3 இடம் பிடித்த மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர் சங்கம் தலைவர் அமர்நாத் இனிப்புகளை வழங்கி சாலை அணிவித்து கௌரவம் வைத்தார். இதேபோல் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் முதலிடம் பிடித்த மற்றும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அப்பள்ளியில் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அருள்மிகு செல்வகுமரன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. திருச்செந்தில் ஆண்டவன் திருப்புகழ் சபை பாத யாத்திரை குழு சார்பில் பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்றனர். அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு பூஜை, திருவிளக்கு பூஜை போன்றவற்றை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை ராயாபுரத்தில் உள்ள RSRM மகப்பேறு மருத்துவமனையில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்களை திருடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வண்ணாரப்பேட்டையில் வசித்து வரும் ஹரிபாபு என்பவர் RSRM மருத்துவமனையில் உறவினரை பார்க்க சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபொழுது தனது இருசக்கர வாகனம் காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கு கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இருசக்கர வாகனம் திருட்டை தடுக்க போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கடலூர் RPT சோதனை சாவடியில் மதுவிலக்கு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த அஜய் மற்றும் சூரிய பிரகாஷ் ஆகியோரிடம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களிடம் விசாரணை நடத்திய போலீசார் சூரிய பிரகாஷ் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 2 கிலோ 200 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கஞ்சா விற்பனைக்கு உறுதுணையாக இருந்த மேலும் இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் கைதான 4 பேருக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு மற்றும் பூதலூர் தாலுகாவில் உள்ள பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை தெரிவித்துக் கொள்ள மாணவர்கள் பள்ளிக்கு வருகை தந்ததால் வெறிச்சோடி காணப்பட்டது. திருவையாறு பூதலூருக்கு தாலுகாவில் சுமார் 30க்கும் மேற்பட்ட அரசு தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ளனர். இந்நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான தற்பொழுது இணை வசதிகள் அதிகமாக இருப்பதால் மாணவ மாணவிகள் வீட்டில் இருந்தபடியே தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்கின்றனர். இதனால் பள்ளி வளாகம் முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டது.